சாய் பாபா நாமம் வாழ்க, புட்டபத்ரி பாபா நாமம் வாழ்க. ஆன்மீகம் எப்படி ஒரு மனிதனை வழிநடத்தி செல்லுதோ அதே மாதிரிதான் யோகா, தியானம், மூச்சு பயிற்சியும் அவனை சரியான வழியின் பாதையில் அழைத்துச் செல்லும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விதமான நோய் நொடிகள், அதாவது தொத்து வியாதிகள்லாம் பரவுதுன்ட்டு ஒரு இது இருக்கு. அப்போ அத கொரோனா எடுத்துக்கலாம். கொரோனா வந்து ஒரு தொத்து வியாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அப்போ இதுல வந்து நம்மளுக்கு நிறைய பயம் வருது. இப்ப இதுல வந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றது, அது நம்ம தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இப்ப வந்து நான் அதுக்கு உண்டான சில வழிமுறை யோகாக்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன், அதே மாதிரி தியான வழிகளை நான் சொல்லித்தரேன். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ரீசிங் ட்ரபிள் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த அதாவது ரொம்ப மூச்சு விட முடியாம இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த யோகா, இந்த தியானம் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும். இப்போ ஆஸ்துமா இருக்கிறவங்க கூட அதை வந்து பயன்படுத்திக்கலாம். கொரோனாக்காக இல்லை, இது நார்மலா எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு யோகா பயிற்சி. இப்போ முதல்ல வந்து நீங்க உங்க வீட்டில் இருந்தீங்கன்னா தனிமைப்படுத்தி ஒரு இடத்துல உட்காருங்க, பத்மஸ்தானம் போடணும். பத்மஸ்தானம் தெரியும் நினைக்கிறேன், காலை நல்லா மடக்கி பத்மஸ்தானம் போட்டு உட்காருறது. அப்படி பத்மஸ்தானம் போட தெரியலன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சேர்லி அப்படியே உட்காருங்க. உட்காந்து நான் சொல்றது மட்டும் செஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்யறது பிரீத்திங் ஃப்ரீ பண்றது. இப்படி ஒரு 10 முறை வந்து பிரீத்திங் ஃப்ரீ பண்ணிக்கணும். ஃப்ரீ பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பத்மஸ்தானம் போட்டு உட்காந்த பிறகு தான் செய்யணும். அதன் பிறகு நம்ம சாதாரணமா நம்ம எப்படி இந்த குத்திரையை வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி குத்திரையை வைத்து நம்ம உட்காந்து உட்காந்த பிறகு எப்படி பண்ணணும்னா, இந்த இதுக்கு வந்து கண்டிப்பா எது எதுக்கெல்லாம் இது பயன்படுவோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற லங்ஸ் அதாவது நுரையீரல் பகுதி சுத்தப்படுத்தும், நுரையீரலை வந்து பலப்படுத்தும். அப்படி பலப்படுத்தும் போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு தன்னாலே வந்துடும். அதாவது காந்த சக்தியை தூண்டும் போது இந்த காந்த சக்தியினுடைய பலனாக நாம எந்த ஒரு அதாவது எந்த தொத்துமே வந்து நம்ம நுரையீரலை பாதிக்காம அளவுக்கு நம்ம இதை செய்ய முடியும். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க பத்மாசனம் போட்டு உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்துட்ட பிறகு நல்லா இப்படி வைத்து சரிங்களா, நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து மூச்சு பயிற்சி ஒரு முறை இழுத்து விடணும். திரும்பியும் இப்படி மூச்சு பயிற்சி இழுத்து விட்டுட்டு ஃப்ரீ பண்ணிக்கணும். திரும்பியும் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா லெப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் நல்லா பார்த்துங்க. இதை வந்து நல்லா பண்ணி நான் சொல்ற மாதிரி செய்யணும். இதை வந்து நல்லா தருங்க. இப்படி 11 முறை இப்படி பண்ணணும். இப்படி பண்ணும்போது இந்த கை இரண்டுமே இணையும் போது நாம உடம்புக்குள்ள வந்து காந்த சக்திகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இப்படி காந்த சக்தி உருவாகிட்டே 11 முறை சொல்லணும். இத நல்ல தேர்ச்சி பெற்றவனாக இருந்தால் இதை வந்து 51 முறை சொல்லலாம், 100 முறை சொல்லலாம். ஆனா ஸ்டார்டிங்ல அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியா திரும்பி ஓம் பண்றேன் இல்லையா, அதுக்கு அடுத்தபடியா இப்படி பண்ணணும். ஓம் திரும்பி நல்லா ஓம் இப்படி பண்ணலாம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து அவயங்களும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அவயங்கள் அப்படின்னா உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இது வந்து நல்ல பலம் பெறும். இந்த ஓம் என்ற மந்திரத்தை வந்து நம்ம பண்றோம்னு சொன்னாக்கா கண்டிப்பா இதுல வந்து நல்ல பலம் கிடைக்கும். இதை ஒரு முறை ரெண்டு முறை சொன்னாலும் பயன் வராது. 11 முறையிலிருந்து 21 முறை 51 முறைன்றது பயன்படுத்தணும். அதே இப்போ நம்ம வீட்டுக்கு சொல்றேன், 11 முறை பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு ஸ்டெடி ஆஃப் த மெயின், உங்க மெயின் ஸ்டெடி பண்ணி உங்களுடைய மூச்சு அதாவது உங்களோட உடம்புல இருக்கிற காத்து அவயங்கள் அத்தனையுமே உள்ள போகணும். அவயங்களுக்குள்ள இந்த காற்று போகணும். அப்போ நல்லா பார்த்துங்க, இப்படி பொறுமையா இப்படி வச்சு ஓடி சொல்லணும். திரும்ப அப்படியே திரும்ப வந்து நிறுத்தணும். மூச்சு அப்படி நல்லா விடணும். திரும்ப ரிலாக்ஸ் நார்மலா அந்த ஓம் என்ற மந்திரத்தை இதே மாதிரி ஒரு 11 முறை 21 முறை நாங்கள ரொம்ப இப்படிலாம் போகலாம் தேவையில்ல, தூக்க முடியாது, சிலரை கை தூக்க முடியாது. அப்போ அவங்க நார்மலாகவே
அந்த ஓம் என்ற மந்திரத்தை நம்ம நார்மலாவே சொல்லலாம் புரியுங்களா. இப்படி நம்ம பயன்படுத்த இன்னும் ஒன்று ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன், உங்களால் முடியும் அப்படின்னா பத்மாஸ்தானத்தை போடுறத மாடிக்கு போய் இளம் வெயில் அதாவது காலை 8-9 மணிக்குள்ளார இருக்கக்கூடிய வெயில் சூரியன் வரும்பொழுது அங்கே இந்த சூரிய நமஸ்காரத்தை நம்ம செய்யலாம். இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்றது சூரிய பகவானை பார்த்து அதே போல அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அப்படியே நிறுத்தணும், வெளியே நிறுத்தி அங்கேயே அப்படியே நிற்கணும். திரும்பியும் இப்படி பண்ணும்போது விட்டமின் டி சூரிய சக்தியில் வரக்கூடிய விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும். விட்டமின் சிக்கு நம்ம புரத சத்துக்களை சாப்பிடலாம், விட்டமின் டிக்கு சூரிய சக்தி அது நம்ம உடம்புல படும்போது உங்களுடைய லங்ஸ் அதாவது நுரையீரல் பகுதி நல்ல ஸ்ட்ராங் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். வீசிங் ட்ரபிள் கண்டிப்பாக வரவே வராது. ஆஸ்துமா உள்ளவர்கள் நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் இதை பயன்படுத்த நல்ல உங்களுக்கு பலம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் இதை மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், இதை கரெக்டாக செய்யணும். இதை முடிச்சிட்ட பிறகு எல்லாம் முடிச்சாச்சு அப்போது வீட்டில் வந்து 5 வால் மிளகு இருக்கும். இதை முடிச்ச விட்டேன் பக்கத்தில் ஹாட் வாட்டர் இருக்கும். 5 வால் மிளகை நம்மளுடைய கடாப்பற்களில் வைத்து கட்டி பண்ணணும். அதில் வந்து கல்கூண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கல்கூண்டு இல்லை பனக்கல்கூண்டு எதுவாக இருந்தால் அதோடு வைத்து நன்றாக மெல்லது. மெல்லும் போது நம்மளுக்கு அந்த சாறு கிடைக்கும். அந்த சாறை மட்டும் நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கணும், அந்த சாறை உள்ள உடம்புல எடுத்துக்கணும். மீதி வர சக்கையை மட்டும் எடுத்து நம்ம வெளியே போட்டுக்கணும் புரியுதுங்களா. இதை சாப்பிட்டு முடித்தவொடனே கொஞ்சம் சுத்தம் ஹாட் வாட்டர் குடிச்சு பாருங்க. இப்படி டெய்லி நீங்கள் பண்ண 45 நாளுக்குள்ள உங்களுக்கு நல்ல தெளிவான விஷயம் வரும், நல்ல தன்னம்பிக்கை வரும், உடம்பு நல்ல ஹெல்த் வரும். இதை நீங்கள் தொடர்ந்து இந்த சைஷா தியான மையம் மூலிமா நான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் முதியவர்கள் இவர்களுக்கு நீங்களும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கணும். பகிர்ந்துக்கிடும்போது உங்கள் நண்பர்கள் குழுக்குள்ள கூட நீங்கள் இதை பகிர்ந்துக்கலாம். அதை பண்ணும்போது நல்ல விஷயம் நடக்கும் என்று சொல்லி சாய்பாபா நாமம் வாழ்க, புட்டபத்திரி பாபா நாமம் வாழ்க என்று சாய்ராம் சாய்ராம் சாய்பாபா.